நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்த்துட்டு போயும் இந்த சீக்ரெட் ஆஃப் த மிஷன் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இது வந்து சிலபஸ்ல 3வது பாயமா இருக்கு. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, மிஷின் வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா? இதில் போயமுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த போயத்தோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி. நல்லா கவனிங்க. இந்த போயம் டீல்ஸ் வித் த ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன். இந்த போயம் என்ன சொல்லுதுன்னா, நவீன தொழில்நுட்பத்தையும் தானாக இயங்குகிற தன்மை கொண்ட மிஷின்லாம் இருக்கு இல்லையா, அதில் உள்ள ப்ராப்ளத்தை பற்றி டீல் பண்ணுது இந்த போயம் வந்து பேசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிகினிங் த ரீடர் கெட்ஸ் இன்ஃபார்ம்ட் அபவுட் ஹவு மிஷின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஆரம்பத்தில் இதை வாசிக்கிறவங்களுக்கு இந்த போயம் ஒரு இன்ஃபர்மேஷன் தருது, என்னென்னா மிஷின் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தேனியல், என்ன விதமான ட்ரீட்மெண்ட் அதுங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் வேர்ட்ஸ் த மிஷின்ஸ் எக்ஸ்பிளைன் ஹவு தே கேன் சர்வ் ஹியூமனிட்டி. அதுக்கப்புறம் என்ன சொல்லுன்னா, அந்த மிஷின்ஸ் எல்லாம் எப்படி மனுஷனுக்கும் ஹியூமனிட்டிக்கு எப்படியெல்லாம் சர்வ் பண்ணுது அப்படிங்கிற சொல்லுது. கடைசியில் த போயம் என்ஸ் வித் த ஸ்டேட்மெண்ட் தட் மிஷின்ஸ் ஆல்தோ கேப்பபிள் ஆஃப் கிரேட் டீட்ஸ் ஆர் ஸ்டில் நத்திங் மோர் தென் கிரியேஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங். கடைசியில் என்ன சொல்லுதுன்னா, என்ன தான் எல்லா வேலையும் செஞ்சாலும் மனுஷனுடைய மூளையை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அந்த மனுஷன்தான் மிஷினை கண்டுபிடிச்சது. அதான் சொல்ல வர்றாங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான போயம், ரொம்ப ஈஸியாக புரியும், கவனிங்க. சரிங்களா? ஓகே, போயிட்டு போயிடலாம். வி வேர் டேக்கன் ஃப்ரம் த ஓர் பெட் அண்ட் த மைண்ட், நாங்கள் வந்து தாதுப்படுகையிலையும் சுரங்கத்திலும் எடுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி வேர் மெல்டட் இன் த ஃபர்னஸ் அண்ட் த பிட், நாங்கள் வந்து ஊது உடையிலையும் உருக்காலையும் உருக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மிஷின். வி வேர் கேஸ்ட் அண்ட் ரவுட் அண்ட் ஹேமர் டு டிசைன், நாங்கள் வந்து வடிவம் பெறதுக்காக சம்புட்டியால் அடித்து உருவத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வி வேர் கேஸ்ட் அண்ட் ரவுட் அண்ட் ஹேமர் டு டிசைன், வடிவம் பண்ணணும்னா சுற்றி வச்சு அடித்தா தான் அந்த வடிவம் இல்லையா, அதை மீன் பண்ணுறாங்க. அடுத்து வி வேர் கட் அண்ட் ஃபைல்டு அண்ட் டூட் அண்ட் காஜ் டு ஃபிட், அடுத்து என்னென்னா நாங்கள் வெட்டப்படுறோம், அதுக்கப்புறம் தேய்க்கப்படுறோம், அதுக்கப்புறம் வடிவமைக்கப்படுறோம். பொருத்தமாக எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அந்த ஷேப்புக்கு வந்தால் தான் ஒரு விஷயத்தில் பொருத்த முடியும் இல்லையா, அதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. காஜ் டு ஃபிட் அப்படிங்கிறது. சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க், அவங்க நாங்கள் கேட்குறதெல்லாம் கொஞ்சம் தண்ணீரும் நிலக்கரியும் எண்ணெயும் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அண்ட் எ தௌசண்ட்ஸ் ஆஃப் அன் இன்ச் டு கிவ் அஸ் ப்ளே, அதாவது என்னென்னா நாங்கள் இயங்குறதுக்கு ஒரு அங்குலத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கு இருந்தால் கூட போதும், நாங்கள் இயங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க், அதாவது இப்பொழுது எங்கள் பணிகளை நீங்கள் எங்களுக்கு அமைத்து தந்து விட்டால் அப்படின்னு முடிச்சு, வி வில் சர்வ் யூ 4 and 20 hours a day. 4 and 20 hours a day என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு நாளில் 24 மணி நேரமும் உங்களுக்கு சேவை செய்வோம், நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் ட்ரைவ், என்னென்னா எங்களால் இழுக்க முடியும், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நகர்த்த முடியும், தள்ள முடியும், தூக்க முடியும், அதே சமயம் ஓட்டவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வி கேன் பிரிண்ட் அண்ட் ப்ளக் அண்ட் வியர்வ் அண்ட் ஹீட் அண்ட் லைட், எங்களால் அச்சடிக்க முடியும், நிலத்தை உழ முடியும், நெய்ய முடியும், வெப்பம் ஊட்ட முடியும், வெளிச்சம் தர முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வி கேன் ரன் அண்ட் ரேஸ் அண்ட் ஸ்விம் அண்ட் ஃப்ளை அண்ட் டைவ், என்ன சொல்கிறாங்க, எங்களால் ஓட முடியும், பந்தயம் செல்ல முடியும், நீந்த முடியும், பறக்க முடியும், மற்றும் நீச்சல் அடிக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வி கேன் சீ அண்ட் ஹியர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட், அதே சமயம் எங்களால் பார்க்க முடியும், கேட்க முடியும், எண்ண முடியும், படிக்க முடியும், அதே சமயம் எழுதவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த வர பாருங்கள். பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ், ஆனால் நல்லா நீங்கள் கூர்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சட்டத்தின்படி நாங்கள் வாழ்கிறோம் என்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த லாஸ்ட் பேரா பார்த்தீங்க அப்படின்னா,
வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் எ லைஃப். வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் எ லைஃப். நாங்கள் வந்து ஒரு பொய்யை புரிந்து கொள்வதற்காக கட்டமைக்கப்படவில்லை. ஏன்னா மிஷினுக்கு வந்து பகுத்தறிவு கிடையாது, அந்த திறன் கிடையாது. அதை மென்ஷன் பண்ணி அவங்களே சொல்கிறாங்க, வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் எ லைஃப். உண்மை எது பொய்யதுன்னு எங்களுக்கு குறித்து பார்க்க தெரியாது. வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் ஃபர்கிவ். எங்களுக்கு நேசிக்கவோ இரக்கம் காட்டவோ மன்னிக்கவோ ஒருபோதும் தெரியாது. இஃப் யூ மேக் ஏ ஸ்லிப் இன் ஹேண்டிங் அஸ் யூ டை, எங்களை வந்து கரெக்டாக கையாளாமல் ஸ்லிப் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்கள் ஸ்லிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாகக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ், இருந்தாலும் எங்களால் ஏற்படுற புகை உங்கள் கண்ணை மறைச்சு, ஓகேவா, மறைக்கலாம் உங்கள் கண்ணை ஹெவன்லேருந்து மறைக்கலாம், ஆனால் இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன். அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த புகை கண்டிப்பாக மறைஞ்சு மீண்டும் விண்மீன்கள் உங்கள் கண்ணுக்கு படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ், ஏன்னா எங்கள்கிட்ட இருக்க எல்லா பவரும் எல்லா வெயிட்டும் எல்லா சைஸும், வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரைன். அதாவது எங்கக்கிட்ட இருக்க எல்லா பவரையும் கம்பேர் பண்ணால் கூட நாங்கள் ஒன்றுமே கிடையாது. என்னென்னா மனிதனுடைய மூளைக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. நாங்கள் உங்கள் மூளையின் குழந்தைகளை தவிர வேறு ஒன்றும் இல்லை. வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரைன். உங்கள் மூளையோட சின்ன குழந்தைங்க தான் நாங்கள். அப்போ அந்த மூளையை எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த மூளையோட சின்ன குழந்தை தான் இந்த மிஷின். இவ்வளோ பவர் இருக்குது, இவ்வளோ வெயிட் இருக்குது, இவ்வளோ சைஸ் இருக்குது, பறக்க முடியும், அளக்க முடியும், விட முடியும், தள்ள முடியும், எல்லாமே ஒரு மிஷினிங். மிஷினிங்கில் என்னென்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் அதனுடைய சோர்ஸ் என்ன, மனுஷனோட மூளை மட்டும்தான். அந்த மிஷினை கண்டுபிடிச்சது மனுஷன். அந்த மனித மூளையை கம்பேர் பண்ண, மனித மூளையில் இந்த சின்ன குழந்தை தான் இந்த மிஷின். ஓகேங்களா, குழந்தையே எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும், அப்போ மனுஷ மூளையோட பவர் என்ன அப்படிங்கிறத யோசிப்பாங்க. இது ஒரு அருமையான போயம், இது ரொம்ப சிம்பிள். மிஷின் வந்து தன்னைத்தானே பேசுகிற மாதிரி போயம் அமைச்சிருக்காங்க, ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த லைன்லேருந்து இன்கம்ப்ளீட் வேர்டு கொடுத்து அந்த வேர்டை ஃபில்அப் பண்ண சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு குரூப் டூவில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஏதோ ஒரு லைனை கொடுத்து பண்ண சொன்னாங்க. அதாவது ஸ்பேஸ் டேஷ் கொடுத்து கீழே நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒரு வேர்டு எடுத்துக்கி ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப முக்கியம், ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா அப்போட்டில் போயிட்டுருக்கு, அது அப்புறம் படிச்சுக்கலாம். கீழே அப்படியே க்ளோசர் இருக்குது, அதை படிக்கணும். எல்லாமே படிக்கணும் தான், க்வெஸ்சன்ஸ் இருக்குது, எல்லாமே லைன் விடாமல் படிக்கணும். பட் இந்த வீடியோவுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா கீழே எல்லாம் ஆன்சர் பண்ணலாம். இந்த வீடியோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, ஃபுல் போயமும் நமக்கு தெரியல, தெளிவாக புரியணும் தெரியும், சரிங்களா. ஸோ இந்த போயம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. சீக்ரெட் ஆஃப் மிஷின், ஓகேவா, சீக்ரெட் ஆஃப் த மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.